வெல்கம் டு விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் எந்த கோர்ஸ் நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு வீடியோல நாம பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கணும்னா என்ன ஸ்கில்ஸ் நாம அக்வை பண்ணணும், நம்மள நாமளே எந்த வகையில வளர்த்திக்கணும், அண்ட் இந்த கோர்ஸ் கவர் பண்ற டாபிக்ஸ் என்னென்ன, தென் இந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி அவைலபிள்னு பார்க்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பத்தி பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் இந்த கோர்ஸ் நீங்க 3 இயர்ஸ் பண்ற மாதிரி வரும். அண்ட் இந்த டாபிக்ல ரிப்போர்ட்டிங், ரிசர்ச்சிங், கம்பைலிங், எடிட்டிங், writing, presenting and information இப்படி இது எல்லாம் கவர் ஆகும். பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் கோர்ஸ்ல நாம பெஸ்டா ரீச் ஆகணும்னா நமக்கு இருக்க வேண்டிய அண்ட் இருந்தாலும் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம 12th percentage மார்க்ஸ் வாங்கி இருக்கணும். எந்த குரூப்பா இருந்தாலும் 50% இருந்தா இந்த கோர்ஸ் எடுக்க போதுமானது. இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ்னு பார்த்தோம்னா கீன் அப்சர்வர், discipline, good perception, interest in details, general awareness, intellectually curious, self-motivated, fluent in language, good writer, good judgment, clear-headed, logical thinking, time management, organization, creativity, alertness. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கவங்க நம்ம சிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு கீனா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ஒரு நியூஸை வந்து நம்ம கேதர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பீப்புள் கிட்ட என்கேஜ் பண்ணும்போது ஒரு டிசிப்ளினோட நடந்துக்கணும். நியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப க்ரூவலா பிஹேவ் பண்ணக்கூடாது. அண்ட் எல்லா வகையிலுமே நம்ம வந்து நல்லது கெட்டதுன்னு ரெண்டு வகையும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஒரு நியூஸை வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அது நிஜமாலே உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்தாதான் நம்ம இன்னும் அந்த நியூஸை பத்தி பெட்டரா தெரிஞ்சுப்போம். ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும், அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும், நம்மளால பண்ண முடியும், நமக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் எந்த லாங்குவேஜ்ல நம்ம ரிப்போர்ட்டரா போனாலும் அதுல ஒரு ஃப்ளூவன்சி நம்மளுக்கு இருக்கணும். குட் ரைட்டரா இருக்கணும், நம்ம என்ன எழுதினாலும் அது வந்து பெஸ்டா ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும். அதுக்காக பெஸ்டா இருக்கணும்னு ஹை லெவல்ல எழுதணும் அப்படின்னா எல்லாருக்கும் புரியாம போயிடும். அதனால குட் ரைட்டரா எல்லாருக்கும் புரியணும், ஆனா அது பெஸ்டாவும் இருக்கணும். அண்ட் குட் ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம நியூஸா கொடுக்கும் போது அது நல்ல விதமானதா இல்ல கெட்ட விதமானதா, இல்ல இந்த நியூஸ் வந்து கொடுக்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா சில நியூஸ்ல வந்து நம்ம பேரை பப்ளிஷ் பண்ண முடியாது, அதனால இந்த விக்டிம் நேம்ஸ்க்கு பதிலா வேற ஒரு நேம் சித்தரிக்கப்பட்டதுன்னு கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மளோட ஜட்ஜ்மெண்டல் இருக்கணும், கிளியர் ஹெட்டடா இருக்கணும். இப்ப வந்து இந்த நியூஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து நம்ம கொடுத்துடணும். இல்ல இந்த நியூஸ் வந்து இப்ப நம்ம கொடுத்தா வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த நியூஸ் கொடுக்க கூடாது. அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கா இருக்கணும். இப்படி இந்த நியூஸை வந்து நம்ம இப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன நடக்கும், இரு கட்சிகளுக்கு இடையே வந்து நடந்த ஒரு விபத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சண்டையை வந்து சொல்றோம் அப்படின்னா, இப்படி இப்ப நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை பத்தின இஷ்யூஸ் வருமானு திங்க் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்து 1 day தான் ஒருத்தருக்கு டைம், நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் வரணும். அப்போ எவ்வளவு சீக்கிரமா ஒருத்தர் வந்து நியூஸை கேதர் பண்ணணும் அண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும், எடிட் பண்ணணும், எவ்வளோ ஒர்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்கனைசேஷன், நியூஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதை ஒழுங்கா கொடுக்கணும். ஒரு ப்ராடக்டா வெளியே அந்த நியூஸ் பேப்பரா அது போகும்போது பெஸ்டா இருக்கணும். கிரியேட்டிவிட்டி, ஒரு நியூஸ் வந்து சாதாரண ஒரு நியூஸ் தான், ஆனா ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும். எந்த வகையில அந்த நியூஸை வந்து ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மக்களிடையே கொண்டு போய் சேரும். அலர்ட்னஸ், ஒரு நியூஸ் வந்து ஒரு அலர்ட்னஸாவே நம்ம வந்து அந்த நியூஸை வந்து பார்க்கணும். அதை வந்து சும்மா ஏதோ எனக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து எல்லாராலையும் எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து எடுத்து கொடுக்க முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது. சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாததான் இருக்கணும், சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அலர்ட்டா பார்த்து கீனா அப்சர்வ் பண்ணி அதையெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடணும். எந்த விஷயங்களை கொடுக்கணுமோ அந்த விஷயங்களை தான் சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். தவறான விஷயங்களை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம மேல அந்த நியூஸ் பேப்பர் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் மக்களுக்கு உண்டாகிடும்.
அது வந்து பொய்யா உண்மையா அப்படின்னு சிந்திக்கும் திறன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து இருக்கணும். அந்த அலர்ட்னஸ் வந்து எப்பயும் இருக்கணும். மக்களிடையே வந்து நியூஸ் பேப்பர் வந்து இது எப்பயுமே பொய் தான்ப்பா சொல்லுவாங்க, இந்த நியூஸ் சேனல் வந்து எப்பயுமே பொய் அவங்களே கட்டுக்கதையை தான் வந்து உருவாக்கி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்து மக்களுக்கிடையே வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் உங்க நியூஸ் பேப்பரை வாங்க மாட்டாங்க, உங்க நியூஸ் சேனலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அலர்ட்னஸ் வந்து எப்பயுமே ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட இருந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து நீங்க அக்யூர் பண்ண வேண்டிய ஒரு பேசிக் ஸ்கில்ஸா இருக்கும். இப்போ கோர்ஸ் கவர் பண்ண போற டாபிக்ஸ் பத்தி எல்லாம் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு ஜேர்னலிசம், பிரஸ் லா அண்ட் எத்திக்ஸ், இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், இக்கானமிக்ஸ், கிரியேட்டிவ் ரைட்டிங் ஃபார் ஜேர்னலிசம், ஜேர்னலிசம் இன் இந்தியா, ப்ரொடக்ஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபியூச்சர் ரைட்டிங், ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிசம், இன்ட்ரோ டு எலக்ட்ரானிக் மீடியா, இந்தியன் இக்கானமி, global media, writing for the new age, editing, photojournalism, reporting, communication research, history of press, news media management, magazine and niche journalism, Indian regional journalism. இப்ப நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா போறீங்க அப்படின்னா லாஸ் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் நடக்கிற நடப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நியூஸை வந்து ப்ராடக்டாக கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த லாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜேர்னலிசம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸ்னா என்ன, அவங்க வந்து அவங்களுக்கே வந்து உண்மையாக முதல்ல இருக்கணும். அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. பிரஸ் லா அண்ட் எத்திக்ஸ் அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நியூஸை கொடுக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட்ல வருது, அந்த நியூஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நீங்க வந்து அதை கொடுக்க கூடாது, அது வந்து லாஸ்க்கு புறம்பானது. அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இங்கிலீஷ்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி சொல்லணும், அண்ட் இதுக்கு பதிலாக நீங்க வந்து என்னென்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் ஒரு நியூஸை வந்து எந்த பாதகமும் இல்லாமல் எப்படி வந்து அதை பப்ளிஷ் பண்ண முடியும், அண்ட் உங்களோட சிட்டிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக எப்படி வந்து உங்களால் அந்த நியூஸை வந்து கொண்டு வர முடியும், கேதர் பண்ண முடியும். அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங், நீங்கள் ஒரு நியூஸை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபேக்டை கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை சுவாரஸ்யமாக கொண்டு வர்றது தான் ஒரு ஜேர்னலிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நீங்க கொடுக்குற விஷயம் வந்து ஒரு ப்ராடக்டா பெஸ்டா வந்து இருக்கணும். அண்ட் அது வந்து நியூஸ் பேப்பரா மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் மீடியா வைஸ்ல போனாலும் உங்களால அதை கையாள முடியுமா, அதை வந்து எப்படி எல்லாம் கையாளுறது, அதை பெஸ்டா எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு ஃபேக்டா நியூஸா வந்து எப்படி கொடுக்கறது. அண்ட் இந்தியன் எக்கானமி, ஒரு நியூஸே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த நியூஸ் வந்து எப்படி வந்து அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கு, இதுல இந்த நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம இக்கானமி சார்ந்து இந்த நியூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சார்ந்துதான் ஒரு வந்து நியூஸ் வந்து இருக்கும். அண்ட் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸை எப்படி மாத்தி எழுதுறது, அண்ட் இருக்க ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி எடிட் பண்றது. போட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னா போட்டோலயே ஒரு நியூஸை வந்து கன்வே பண்ணிடணும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்டான ஒரு பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஆக்சிடென்டான நியூஸை பத்தி தான் சொல்ல போறாங்க, எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க மெடலை அப்படின்னா எங்கேயோ வந்து காம்படிஷன் நடந்திருக்கு அதுல இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டுட். ஸோ அதுதான் போட்டோ ஜேர்னலிசம். அண்ட் ரிப்போர்ட்டிங், கம்யூனிகேஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெஸ், இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்போ எப்படி மாறுபட்டு நம்மளால் கொடுக்க முடியும், எப்படி வந்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து முன்னேறி போக முடியும். அப்போ தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே கொடுத்த விஷயம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் நாமும் புதுசாக கொடுக்க முடியும். அண்ட் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து டாபிக்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் மோஸ்ட்லி யூஜிலேயே வந்து நீங்கள் இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிட்டனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். படிக்கும்போதே வந்து புது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வளர்ந்துட்டே வரும். இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான். இப்படி பிரிச்சு பார்த்தா தான் பெருசா இருக்கும், பட் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். நாம யூஸ்வலா ஜேர்னலிசம் பத்தின பேசிக்ல இருந்து ஹோலா கவர் பண்ற மாதிரி அவங்க ஈஸியா எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் யூஸ்வலாவே ஈஸியா தான் இருக்கும்.
ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஃபீல்டை நாம டூ டைப்ஸாக ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம், பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியா வைஸ் பார்த்தோம்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்டர்நெட், ரேடியோ, டெலிவிஷன், டிஜிட்டல் மீடியான்னு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சார்ந்த கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாகவும் கிடைக்கும், ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதுவே பிரிண்ட் மீடியா சூஸ் பண்ணோம்னா நியூஸ் பேப்பர், நியூஸ் ஏஜென்சி, மேகசின், இந்த கம்பெனி ஃபீல்ட் ரிலேட்டட்ல எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம், ஜாபும் ஈஸியாக கிடைக்கும். கோர்ஸ் முடிச்சாலே உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த மீன் டைம் நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி பண்றீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் இன் ஜேர்னலிசம் ஆர் பிஜி டிப்ளமா இன் ஜேர்னலிசம் இப்படி நீங்க கவர் அப் பண்ணிட்டு வரலாம். நீங்க கேட்கலாம், அதான் அது முடிச்சாலே ஜாப் கிடைச்சிடும்ல, அப்புறம் எதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரின்னு. பட் எந்த கோர்ஸா இருந்தாலும் நீங்க மாஸ்டர்ஸ் அதாவது பிஜி பண்ணீங்க அப்படின்னா உங்க கிரவுன் கிரீடத்துக்கு இன்னும் ஒரு வைரக்கல் சேர்த்த மாதிரிதான். பிஜி பண்ணலைனாலும் டெஸ்க் ரைட்டர்ஸ் இது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒர்க் தான். ஒர்க் என்ன அப்படின்னா ஸ்டோரிஸ் எழுதுற மாதிரி வரும், தென் அன்னைக்கு சிட்டியில நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அண்ட் நடந்த நிகழ்வுகளை சேகரிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டர்ஸ், பாலிட்டிக்ஸ், லா, லைஃப் ஸ்டைல், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன் இதை பத்தின நியூஸ்லாம் ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கணும். கடைசியா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க நடந்த நிகழ்வுகள் அண்ட் ஈவெண்ட்ஸ், நியூஸ் எல்லாத்தையும் ஹானஸ்டான முறையில ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்கான ஜாப்ஸ். இது மட்டும் இல்லைங்க, டிவி நியூஸ் சேனல்னு எடுத்துக்கிட்டாலே நியூஸ் ரீடர், நியூஸ் ரிப்போர்ட்டர் அண்ட் ரேடியோ ஸ்டேஷன்னா ரேடியோ ஜாக்கி அண்ட் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ரிப்போர்ட்டர், எடிட்டர், காப்பி எடிட்டர்னு இப்படிப்பட்ட மீடியா சார்ந்த விஷயங்கள்ல ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஃபீல்ட்லயே நிறைய வேரியஸ் பிரான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ் நிஜமாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிக்க படிக்க புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம கடந்து வந்த விஷயங்களை புது கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கும். நாம காமனா டெய்லி பாக்குற டெலிவிஷன்லயே நமக்கு தெரியாத பார்க்காத கோணங்களை நமக்கு புரிய வைக்கும். சேலரி வைஸ் பார்க்கலாம், ஸ்டார்டிங்ல 15ல இருந்து இன்னும் பெட்டரா நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அண்ட் நம்மளோட கேபபிலிட்டி எவ்வளவு ஒரு நியூஸ் இல்ல ஃபேக்டா இருந்தாலும் எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம சேலரி 15,000ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் நம்மளோட ப்ரொமோஷன்ஸை பொறுத்து இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி ஓவராலா சொல்லணும் அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் பொறுத்து தான் சேலரிங்கிறது இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் கோர்ஸ் மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா அட்மிஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லைங்க, எந்த கோர்ஸ்ல அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த காலேஜ்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி தருவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கோர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய வெற்றி பாதை எங்களுடன் தொடங்கட்டும். நன்றி.